பரபரபரான்னு போயின்னு இருக்கா. 5 வயசு குழந்தைய கேட்டாலும் நேரமே இல்லை சுவாமிங்கிறது, 80 வயசுக்காரரை கேட்டாலும் அதை விட நேரமே இல்லைங்கிறார். என்னதான் பண்றா எல்லாரும்னா, இந்த குழந்தை இதை படிக்கணும், 4வது போகணும், 5வது போகணும், 10வது போகணும், பெரிய ஓட்டப்பந்தய மாட்டம் ஓடி ஆகணும்னா, இப்போ வயசானவளை கேட்டா தான் ஓய்வெடுத்துட்டீரே சுவாமி, கொஞ்சம் திவ்ய தேசங்கள்லாம் ஆள் இல்லை, வாருமே கொஞ்சம் கைக்கிறதுக்கு ஈடுபடுமேன்னா, ஆஹா எங்கள் முதலாளி இப்போ தான் பணி நீடிப்பு கொடுத்துருக்கார், மகானுபாவர், அதனால் கண்டிப்பாக நான் அவருக்கு உழைச்சே ஆகணுங்கிறா. அப்போ உன்னை படைத்த மகானுபாவர், அவர் ரொம்ப நாளாக நீ எப்போ வருவே எப்போ வருவேன்னு காத்துட்டுருக்காரு. அப்போ எதான் அவருக்கு திரும்ப செய்ய வேண்டாமானால், ஓரளவு இருக்கும்போது ஒரு முடிவு நாம் தான் எடுத்தாகணும். இது இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. ராமானுஜராக இருந்தால் கட்டளை எழுதி வச்சு போயிருக்கார், திவ்ய தேசங்கள் தோறும் போகணும், ஏகாந்தமான திவ்ய தேசத்தில் போய் அமுதுபடி சாத்துப்படி பிரசாதம் கலந்து பரிமாற வேண்டும், பெருமாளுக்கு 5 வேளையாவது ஆகாரம் போச்சான்னு பாரு, 2 வேளை புஷ்பம் போச்சான்னு பாரு, விடாமல் சந்தன காப்பு சாத்தின்றானான்னு பாரு, அவர் தீர்த்தம் ஒழுங்காக கொண்டு போய் வச்சிருக்கா, பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிருக்காளா, வஸ்திரத்தை மடித்து வச்சிருக்கியா பாரு. இப்போ நாம் இங்கே உட்காண்டிருக்கிற வாழ்ல இதை யார் பார்க்குறோம்? யாரும் பார்க்கல. ஆனால் ராமானுஜர் 1000 கோடி ரூபா செலவழித்து கொண்டாடுவோம், அது ரொம்ப நல்லா நடக்கும். எத்தனை கோடி வேணால் செலவழிப்போம், நிறைய தோசை வடை சுண்டல் புளியோரை தத்தியானம் எல்லாம் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுப்போம், சாப்பிடுவோம். ஆனால் அவர் எழுதி வைத்த 6, அவர் இதைத்தனை எழுதி வச்சிருக்கார், நகரத்திலேயே உட்காந்து பொழுதுபோக்க முடியாது, வா தனியாக நீ எப்போ வருவேன்னு காத்து கொண்டு பகவான் சயனிச்சுருக்கார். அவர் ஆசைப்பட்டு போன திவ்ய தேசம் அது, அங்கே போய் கைங்கரியம் பண்ணு. பண்ணினா அதுவும் உடனே ஒத்துப்பா, நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிட்டிருந்தா வரும் சுவாமின்வா. எல்லாம் அவர் ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருக்கார், இப்போ ஒன்று நம்மளெல்லாம் அவர் கூப்பிடுறதல்ல, இது திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும்வா, மலையில் நிற்கவே நிற்காது எங்கிறா தேவஸ்தானத்திலேருந்து. இப்படி ஏதாவது உற்சவம் சேவிக்கிறது 2 நாள் தங்கினா 2வது நாள் இடம் கிடையாதுங்கிறான், கீழே போ தண்ணீர் கிடையாது இடம் கிடையாது, உற்சவத்துக்கு 1 நாள் வா சேவிச்சியா போயிட்டே இரு. ஆனால் அங்கே போய் போய் விழுவுமே தவிர, அங்கேருந்து அடிவாரத்தில் 10 அடியில் ஒரு பெருமாள் படுத்துன்னு எப்போ வருவேன்னு காத்துட்டுருப்பார், ஒருத்தர் கூட அவருக்கு போகவே மாட்டோம். ஏன்னா அங்கேயும் பணக்கார பெருமாள்கிட்ட போகணும், அதுதான் இவனுக்கு எண்ணம் கடைசியில் என்னென்னால், அது திருவேங்கடமுடையான இடத்துல போனால் போன வேகத்தில் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், அந்த பெருமாளெல்லாம் ஒன்றும் தரமாட்டார் சுவாமி, அவரே கட்டப்பட்டுருக்கார். இதுக்கு மேலே நான் வேற அவர்கிட்ட போனோம்னா, இது பெருமாளுக்குள்ளே கஷ்டப்படுற பெருமாள், பிரசித்தமாக இருக்கிற பெருமாள், அப்பிரசித்தமாக இருக்கிற பெருமாள்லாம் இருக்கா, இவர்களுக்குன்னா 10 ரூபா போடுவா கையில் எடுத்துன்னு அர்ச்சனைக்கு போகிறா பாருங்க, பெரிய கோவில் பெரிய அர்ச்சகர் வரார், நன்னா ஒரு ஆசனம் பண்ணார்னா 100 ரூபா எடுத்து போடுவா, அதே சஹசநாமத்தில் சின்ன கோவில் அர்ச்சகர் பண்ணார்னா 10 ரூபா போடுவா. ஏன் சுவாமின்னா, அவர் பெரிய பெருமாள், இவர் சின்ன பெருமாள், அப்போ என்ன சின்ன பெருமாள் பெரிய பெருமாள் ஏதான வித்தியாசமா, இவருக்கு பெருமை இல்லையா, அவருக்கு சீதாப்பழம் ஆரஞ்சு பழம் மாதுளம் பழம், இவருக்கு மஞ்சள் பழம், அதுவும் வித்தியாசம். ஏன்னா அந்த பெரிய கோவில் வாசலில் போனால் நிறைய பணத்துக்கு, அங்கே போனால் 20 ரூபா முழம், இங்கே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா தொடுத்துக்கப்பட்டிருக்கிற மல்லிகைப்பூ, அதை மட்டும்தான் நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஆனால் அதற்கும் ஏற்றுக்கொண்டு நம்ம தானே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயத்தாத்மனா என்று நாம தானே சொன்னோன்னு பெருமாள் ஏற்றுக்கிறார். நீ எதை வேணா கொண்டு கொடு, நீ கொடுக்கறத வச்சு நான் திருப்திப்பட வேண்டிய தேவையில்லை, நான் எப்போதும் அவாப்த சமஸ்த காமன், உன் புத்தி எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்குறேன், நான் அவனுக்கு சொத்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நுணுக்கி நுணுக்கி ஒன்று எண்ணமில்லாமல் செலவழிக்கிறியா, தாராளமாக செலவழிக்கிறியான்னு பார்ப்போம். மனு பகவான் கூறுகிறார், இன்னெண்ணத்துக்கு தானம் கொடுக்கும்போது விசாரிக்காமல் கொடுக்கலாம்ங்கிறார். இன்னொரு சமயம் பாத்திரத்தை அறிந்து கொடுக்க வேண்டிய வாளுக்கு கொடுக்கணும், மற்ற பேர் கொடுக்கக்கூடாதுங்கிறார். அவர் ரெண்டையுமே சொல்கிறார், இப்போ பார்த்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொடு, ஆற்றில் கரைத்தாலும் கொட்டினாலும் அளந்து கொட்டு சொல்லிட்டு இருக்க முடியும், அப்போ பார்த்து கொடுங்கிறார். இன்னொரு சமயம் இன்னென்னத்துக்கு விசாரிக்காதே, ஆரோத்தர் வேகமாக ஓடி வந்தார், எங்கள் தாயாரை மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், உயிருக்கு போடாறேன்னு இருக்கா, எனக்கு உடனடியாக 1000 ரூபா வேணுங்கிறார். அவர் போய் கூட சொல்லலாம், ஆனால் சாமானிய நிலைமையாக இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் சொல்கிறது உண்மையானு பார்த்து தான் நாம் அவருக்கு தானம் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா தப்பான பொய் சொன்னவனுக்கு தானம் கொடுத்தா நமக்கே புண்ணியம் கிடைக்காது. இதையும் மனு சொல்கிறார், ஆனால் அதுக்கு விதிவிலக்கும் சொல்கிறார், இன்னென்னதை ஒத்தன் சொல்லிட்டு வந்தான்னால் நீ விசாரிக்காமல் தானம் கொடுக்கலாம், தாயார் உயிருக்கு போராடுகளால் மருத்துவமனையில் இருக்கிறாள், சொன்னால் பொய்யாக இருந்தால் கூட கவலைப்படாதே, 1000 ரூபா கொடுத்துருன்றார். கொடுத்துட்டேன், அப்போ தப்பானவனுக்கு கொடுத்தேங்கிற குற்றம் வராதுன்னால் இந்த விஷயத்தில் குற்றம் அவனோட போயிடும்ன்றார், இந்த குற்றம் உனக்கு வராது, குற்றம் அவனோட போயிடும். அவர் இத்தனையும் படிக்கிறார், நீங்கள் மனு தர்ம சாஸ்திரம் படித்து பார்த்தீங்கன்னா தான் என்ன பொருள் எப்படி சேர்த்துக்கலாம், எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு செலவழிக்கிறான், ராஜா எவ்வளவு தூரம் வரி போடணும், வரிக்கு திரும்ப எவ்வளவு தூரம் செய்யணும், ஒரு வியாபாரி எவ்வளவு லாபம் வைத்து விற்கலாம், மொத்தம் எழுதி வச்சிருக்கார்.
அதே மாதிரி நாம் பார்த்து படிக்கணும் முதல்ல. அது தெரியல, அதனால தான் நானாக சேர்த்துனுட்டேன். அது தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம்வா. இப்போ தெரிஞ்சு போய் சொல்லியோ, இனிமே பண்ணாத இருப்போம். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். நேற்று வரைக்கும் தெரியாட்டா கவலைப்பட வேண்டியதில்லை, தெரிந்த பிற்பாடு அதன் வழித்தான் நடக்க வேண்டும். ஆகவே பொருள்கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெழுவர். பணம் கூட கூட சுற்றி சுற்றி காக்கா கூட்டமாட்டா நிறைய பேர் வருவா. அதை கண்டு கொஞ்சம் நம்ம மயங்கி, ஓ நிஜமாக நம்மக்கிட்ட ஏதோ பெருமை இருக்கு போல் இருக்கு, அதுக்குத்தான் எல்லாரும் சுற்றி வரான்னு மயக்கம் அடைஞ்சு விடாதேங்கிறார். வர்றது உன் கையில் இருக்கிற காசுக்காக, உனக்காக ஒத்துரும் வரல. அந்த காசு போட்டோம், அப்புறம் சல்லி காசுக்கு உன்னை யாரும் மதிக்கவே மாட்டான். ஆக பொருளை பற்றி ரொம்ப ஜாகிரதையாரு. நெருப்பு போலே பேரழகு வாய்ந்தவரை போல அது. அழகுங்கிறது எப்பவும் ஆபத்துலையும் போய் முடிஞ்சு போடும் இல்லையோ, அதிகமாக படுத்துன்னா நான் அமிர்தமே கூட விஷமாயிடும் இல்லையா. அதைத்தான் ஞாபகத்தில் கொள்ளு. இந்த பத்தியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது நாலாவது பத்தி. ரொம்ப நீண்ட அவதாரிக்க வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ விஷயம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பொருளை பற்றி சொல்ல போகிறார், ஆனால் இந்த அவதாரிக்கை ரொம்ப முக்கியம். சொன்ன முன்னுரை தான் முக்கியம். இப்போ நாம் எப்படி அதை எடுத்துக்க போகிறோம், என்ன சேர்த்துருந்தாலும் தைரியமாக செலவழிக்கணும். எதுவாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் யோசிக்க யோசிக்கத்தான் நன்னா ஊறும். தொட்டனைத்தூனும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. எடுக்காமல் எடுக்காமல் கணத்து ஜலத்தை அப்படியே வச்சுருந்தே கடனே துந்துபடும். கணரை உபயோகப்படுத்தலைன்னா தண்ணி இருக்கவே இருக்காது. அதை எடுத்துகிட்டே இருக்கணும், எடுத்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் இருக்கும். புத்தியை ஜாகிரதையாக இரும்பு போட்டியில் வச்சு பூட்டிட்டு அதெல்லாம் எங்கேயானு யோசிக்க போனால் செலவழிஞ்சு படுத்துனா என்ன சுவாமி பண்ணுறதுன்னா செலவழிஞ்சு போயிடுமா? அது செலவழிக்க செலவழிக்கத்தான் நன்னா இருக்கும். நம்ம எப்போ தூங்க போகிறோம், அதிக ஓய்வெடுத்து ஓய்வெடுத்துண்டா புத்தி கூர்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிறா. நன்னா உழைக்க உழைக்கத்தான் புத்தி கூர்மையாகும். உடம்பு ஓய்வெடுத்துட்டே இருந்தால் நன்னா இருக்கும்னு நினைக்கிறா. உழைக்க உழைக்கத்தான் உடம்பு நன்னா இருக்கும். மனமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், நன்கு உழைக்கணும். பணத்தையும் நன்கு உழைக்க வைக்கணும். அது வெறும் ஒரு இடத்துல தூங்குவதே கூடாது. ஏன்னா அதுக்கு தேவையாக இருக்கிறவா எத்தனையோ லட்சம் பேர் லோகத்தில் இருக்கா. பகவான் நம்ம இடத்துல ஒன்று அதிகப்படியாக கொடுக்குறாருனாலே அது செல்வாக்காக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அது பகவான் ஒருத்தர்கிட்ட தேவைக்கு கூட கொடுத்துருக்காருனால் அதுக்கு தகுந்த கடமை அவர் எதிர்பார்க்கிறார். வெறும உரிமை வந்துடவே வந்துடாதே. ஒரு புகழ் வருது, தலைமை பீட்டம் வருது, உரிமை வருதுன்னால் அதுக்கு தகுந்த மக்களோடமே கடமையாற்றுக்கிறானான்னு எதிர்பார்ப்பா. உரிமைக்கு மட்டும் வந்துட்டு கடமையெல்லாம் ஆற்றவே மாட்டேன்னு சொன்னால் நம்ம வேணால் ஏமாந்து போய் போகலாம். இல்லை நிறையா வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு சுவாமி, அதை நம்பித்தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தோம். இப்போ வேணால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருனால் வேறு வழி இல்லை, 5 வருஷம் காத்துருக்கணும் சொன்னார். அதை போல் பகவான் பார்க்கிறார், இவனுக்கு நிறையா சொல்லி சொல்லித்தானே பணத்தை கொடுத்தேன், ஆனால் இவன் ஒழுங்காக செலவழிக்கலையே, என்ன ஒன்றும் பண்ண மாட்டார், அடுத்த பிறவிக்கு காத்துருப்பார். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் சனாதன தர்மம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் சனாதன தர்மம் தொடர்கிறது. எங்கே போயிட போகிறான் இப்போ? அவரை பொறுத்த வரைக்கும் 5 வருஷ திட்டம்லாம் தெரியாது. அவருக்கெல்லாம் பிறவி திட்டம் தான் தெரியும். 1 ஜென்மம், 2 ஜென்மம், 4 ஜென்மம், 40 ஜென்மம். அதனால் நாம் தான் இந்த பொருளிடத்திலே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். வள்ளுவர் கூறுகிறார், பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். லோகத்தில் எது தெரியுமோ சிறந்த பொருள்? பொருள், சொத்து தான் பொருள். ஏன்னா பொருளல்லவரை பொருளாகச் செய்யும். இவர் ஒரு பொருட்டே இல்லை, லோகத்தில் இவரை மதிக்கவே மாட்டார் அப்படிங்கிறவரை நன்கு மதிக்க செய்வது எது தெரியுமோ? சொத்து தான். ஆனாலே பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ அந்த சொத்துக்கு அவ்வளவு பெருமை கொடுத்துருக்கார், ஆனால் அது இருக்குங்கிறது நம்ம தலையில் ஏறிவிடக்கூடாது. ஹனுமானுக்கே அதை பற்றின சாபம் வந்துடுது இல்லையோ. அவருக்கு சக்தி நிறையா இருக்குங்கிறதுக்கு அங்கங்கே போய் எல்லா ரிஷிகளையும் தொந்தரவு பண்ணார். இந்த சக்தி இருக்கவே தானே நீ தொந்தரவு பண்ணுற, இது தேவையான சமயம் வரைக்கும் உனக்கு மறந்து போடுவே, சபிச்சிட்டா பாருங்க. அதே போல் சொத்து நம்மக்கிட்ட நிறையா இருந்ததுன்னா இந்த சாபம் வாங்கணும், அதை ஒழுங்காக செலவழிச்சுருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம். ஆனால் அதனால் ஒரு மதம் தோன்றி விட்டால், அதை சரியான வழியில் செலவழிக்காமல் இருந்தால் அப்போ பகவானுக்கு பிடித்தம் இல்லாமல் போகிறது. இந்த முன்னுரையோடு இனி ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். கீழே நாம் 3 பத்தி பார்த்துட்டோம். முதல்ல மூர்க்க பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் வித்வத் பத்தி, நன்கு படித்தவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தோம். மானசௌரிய பத்தி, நன்னா மானத்தோட சூரனாக இருக்கிறவன் எப்படி விட்டே கொடுக்க மாட்டார், தனக்கு குறைவு ஏற்பட்டாலும் கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகத்தான் இருப்பார் என்கிற அளவு பார்த்துட்டோம். இனிமே அடுத்த பத்தி பார்க்க போகிறோம். சோபாவகமாய், எப்படித்தான் நமக்கு நன்மை ஏற்பட போகிறது என்பதை. நல்ல பணக்காரராக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எது எது சோபையை கொடுக்கும்,
இந்த ஸ்லோகம் அழகான கருத்துக்கள்லாம் சொல்கிறது. சிறந்து குறைந்திருந்தாலும் ஏற்றம், நன்னா மேன்மக்களாக இருந்திருக்கா, அவள் குறைவானவர்களாக இருந்தார் கூட அதில் ஏற்றமுடையவர்களாகத்தான் இருப்பா. ஸ்லோகம் கூறுகிறார், ஜாதிர் ஜாதிர் யாது ரசாதளம் குணகணஸ்தஸ்யாப்யதோ கச்சது சீலம் சைலதடாத் ததத் அவபிஜனஹ பததத்வபிஜனஹ சந்தஹ்யதாம் வன்ஹினா சௌர்ய வைரிணி வஜ்ரமாஷு நிபதத்வர்த்தோஸ்து நஹ்கேவலம் ஏனைக்கேன வினா குணாஸ்திருணலவப்ராயாக சமஸ்தா இமே. இது போட்டோம், இது போட்டோம், இது போட்டோம், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சொத்து இருந்துவிட்டால் எது போனாலும் கவலை இல்லை. இந்த ஸ்லோகம் இப்போ பணத்தில் ஆசை இருக்கிறவனுடைய கூற்று, இது இவர் சொல்கிறதில்லை, இது இவருடைய அபிப்பிராயம் இல்லை. கீழே சொன்னேன், முதல் நாலு ஸ்லோகம் வரைக்கும் எதிர்கட்சி அபிப்பிராயம் தான் அவர் சொல்லிட்டுருக்கார். இப்படித்தான் பணத்தில் விருப்பம் இருக்கிறவன் பேசுகிறான். என்னவென்று கூட்கிறார், அர்த்தத்தை விரும்புபவருடைய கொள்கை ஜாதிரியாது ரசாத்தலம். நீ எந்த ஜாத்தியில் பிறந்தே, எந்த வர்ணத்தில் பிறந்தே, அதெல்லாம் பாதாளத்தில் கூட கொண்டு போய் போடு, கவலைப்படாதே, அதை பற்றி கவலைப்படாதே. குணகண தஸ்யாப்யதோ கச்சது, நல்ல குணவானாக இருக்கானா, கல்யாணத்துக்கு பெண் பார்க்க பொறிச்சவே என்ன கேட்போம், நல்ல குணவதியான பெண்ணாக இருக்கணும், நன்னா படிச்சிருக்கணும், குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும் சார், இதை சொல்கிற முல்லையோ. அப்போ குணவதியாக இருக்கணுன்றத பணத்தை விரும்பவன் சொல்கிறானா, குணத்தை கொண்டு போய் கிடப்பில் போடும் சாமி, அதை வச்சு என்ன லாபம், இப்போ சொத்து இருக்கா, வீடு தேருமா, வண்டி வாங்கி கொடுப்பாளா, இதெல்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம், எவ்வளவு பணம் கொடுப்பா என்பதை பார்த்து கல்யாணத்துக்குன்னு கொண்டு வச்சுட்டோமே. ஆண் பெண்ணாக இருக்காளா, நிறையா வேலை வாய்ப்பு நல்லா இருக்கா, வீடு வாங்கி வச்சுருக்காளா, முன்னாடிலாம் ஒரு 24-25 வயசு கல்யாணம் பண்ணிப்பா, பண்ணி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து உழைத்து சேர்த்து வச்சு முன்னுக்கு வருவான்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. இப்போ 25-26 வயசுக்கே பெரிய வேலை கிடைக்கிறது, கிடைச்சதுலேருந்து முதல்லேருந்தே அப்பா அம்மா எல்லாத்தையும் வாங்கி வச்சு விட்றா. இப்போ அப்புறம் வாழ்க்கையில் இவா உழைச்சி என்னானும் ஒன்றுமே இல்லையோ இல்லையோ. வாழ்க்கையில் உழைச்சி ஒன்றை சாதிக்கணும்னு இல்லைன்னாலே ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வயசில் சக்தி நிறையா இருக்கும், என்ன பண்ணுவா, அந்த சக்தியை விடுறதுக்கு உழைப்புக்கு தேவையில்லை, நல்லா இருக்குது. அப்போ என்னத்தையோ காணல் நீராட்டம் நினச்சி உழைச்சுட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறச்சே புத்தி எல்லாம் துருப்பிடித்தா போல் ஆகும், நமக்கு ஒரு மதம் தானே வந்துடும், எல்லாமே இருக்கே, நான் இனிமேல் என்னத்தை சாதிக்கணும், அனைத்தையும் சாதிச்சிருக்கேன் சேவே, சாதிக்கிறதுக்கு இல்லைன்னா புறத்தி யாரே எப்படி துன்பம் கொடுக்கலாம், அவன் எப்படி மட்டம் தட்டி நான் எப்படி முன்னாடி வரலாம், இந்த எண்ணமெல்லாம் ஏற்பட்டு மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டு பாதி பேர் இன்றைக்கி மன அழுத்தம் மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். யாரை கேட்டாலும் பாருங்க, முன்னாடியெலாம் இந்த மன அழுத்தம்னு ஒன்று கேள்வியே பட மாட்டோம். ஆனால் இப்போ அப்பப்போ சும்மா அப்படி நமக்கு வேணும்னா ஒரு 2 மாதம் மன அழுத்தம்ங்கிறா, நடுவில் 2 மாதம் ஏதோ மருத்துவரெல்லாம் சாப்பிட்டுருந்தா இப்போ எல்லாம் சரியாக படுத்தான், அந்த அழுத்தம் இருக்கிற காலத்தில் அவள் என்ன பேசினாலும் சகிச்சுக்கணுங்கிறா, வயசானவா பேசினா இவா சகிச்சுக்க மாட்டேங்கிறா, ஆனால் இவா பேசினா வயசானவா சகிச்சுக்கணும்னு சொல்கிறா. ஏன் அழுத்தம் வந்ததுனால், இதை போல பலதும் தவறான கொள்கைகள், தவறான நடத்தைகள், நிறைய பணம் இருக்கிறதுனால வந்த மதம், இதுவும் அழுத்தத்துக்கு காரணமாயிடும். குணத்தை கொண்டு போய் உடப்பில் போடு, ஜாதி எப்படி இருக்குன்றத பற்றி கவலைப்படாதே. சீலம் சைலத்தட்டா தபதத்து, மலைக்கு மேலேந்து சீலம்ங்கிற உயர்ந்த குணம், பெரியவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இல்லாமல் கலக்கணுமே. என்ன ஒரு ஏழையாக இருந்தாலும், ஒரு ஹோலி பண்டிகை வரட்டும், கோகுலாஷ்டமி ஸ்ரீராமநவமி வரட்டும், அயோத்திக்கோ பிருந்தாவனத்துக்கோ வாங்கோ, மகாகோட்டீஸ்வரனும் சல்லிக்காசு இல்லாதவனும் தோல் மேலே தோல் கை போட்டு ஆட்டம் ஆடுவா வீதியிலே, தெற்க இதெல்லாம் ரொம்ப குறைச்சல். நாம் எல்லாத்துக்கும் தொலைக்காட்சி பெட்டியோடு உட்காந்துடுவோம். இப்போ ஏதான ஒரு விடுமுறை வந்திருக்கோ இல்லையோ, எங்கேயும் யாரும் போகிறதே இல்லை, யாரோடையான பழகிறாளா, எங்கேயானு போவாளா பார்ப்பாளா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரணும்னாலே நமக்கு கூட்டத்தை கண்டாலே ஆறுதல்ல சுவாமி. கண்ணன் தனிமையை விரும்புன்னு கீதையில் சொல்லியிருக்காருங்களாம். அவர் கீதையில் சொல்லச்சேவே அனிக்கேத்தனாய் தனிமையை விரும்புகிறவனா நீ இருக்கணும்னு இதில் வச்சுனுட்டாமா. அவர் தனிமை விரும்புன்னு எது சொன்னார், சாமானிய மக்களோட தொடர்பு வச்சுக்காதே, பழகாதே, சத்துக்களோட வச்சுக்கோ. அதுக்குன்னு சத்சங்கமே வேண்டாம்னு எங்கேயான கண்ணன் சொல்லிட்டு போனார். அங்கே ஒரு சரத் பூர்ணிமா வந்ததுன்னா கோமதி துவாரகால 700,000 பேர் இருக்கா, ஒத்தரில் 2 பேரில் தெருலேயே இடம் கிடைக்காது. நாங்கள் யாத்திரைக்கெல்லாம் போகிறச்சே இடம் போடுவோம், போடுறச்சே இந்த உள்ளில் எத்தனை பேர் இருக்கலாம், நம்ம நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறவா 4 பேர் இருக்கலாம்னு கணக்கு போடுவா, அங்கே இருக்கிறோம் வெய்வம், 8 பேர் தங்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன 4 பேருங்கிறீள், இந்த தெற்குத்திக்காரால் கூப்பிட்டாலே தான் சுவாமி ஆபத்து, நீங்கள்லாம் நன்னா சுற்றுலா வரீள், நீங்கள்லாம் யாத்திரைக்கு வரல, யாத்திரைக்கு வந்தோம்னா கொஞ்சம் கட்டப்படுறதுக்கு தயாராகத்தான் போகணும், எல்லா இடத்துலையும் நதியில் குளிக்க தயாராக இருக்கணும், அங்கேயும் போய் குளியலர் இருக்கான்னு கேட்டுந்தாண்ணா, கங்கையில் தீர்த்தமானோம், ஏன் எல்லாருக்கும் இங்கே கட்டி வைக்கவே இல்லை, கங்கா தீர்த்தம் கொடால வரணுங்கிறான்,
இது வந்து என்ன லாபம்? இப்போ கங்கா தீர்த்தம் கங்கையில் இருக்கும், இறங்கித்தான் தீர்த்தமாடணும். அதாவது தலை முழுகி தீர்த்தமாடுறோம் பாருங்க, அதுதான் சிறந்தது. பாபங்கள் அப்போ தான் போகும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் வழங்கும் ஆன்மீக நாட்காட்டி 2016 ஆம் ஆண்டு தலைப்பு 108 திவ்வதேச தரிசனம். இதில் உள்ளவை 108 திவ்வதேச ஸ்தல மகாத்மிய சித்திரங்கள் அடங்கிய 12 பக்கங்கள் கொண்ட ஆர்ட் பேப்பரில் அச்சிடப்பட்ட பெரிய அளவு நாட்காட்டி, 2 அடியனுடைய விளக்க உரையுடன் 108 திவ்வதேசங்களின் ஒளி காட்சிகள் அடங்கிய 12 மணி நேரம் கொண்ட 2 DVDக்கள், 3 ஒவ்வொரு திவ்வதேசத்தை பற்றிய குறிப்புகள் அடங்கிய கையடக்க புத்தகம். இவை அனைத்துக்குமாக நீங்கள் வழங்கப் போகும் நன்கொடை ₹220 மட்டுமே. உங்கள் இல்லத்துக்கு அருகில் உள்ள சிட்டி யூனியன் பேங்க் கிளையில் நவம்பர் 2 முதல் நவம்பர் 21 வரை முன்பதிவு செய்து கொள்ளவும், ஜனவரி 1 தேதி கேலண்டர் வெளியிடப்பட்டவுடன் அதே கிளைக்கு சென்று கேலண்டரை பெற்றுக்கொள்ளவும். ஆன்லைனில் பதிவு செய்த தபால் மூலம் கேலண்டரை பெற விரும்புவோர் kinchit.org எனும் வலைத்தளத்தை அணுகவும். மேலும் விவரத்துக்கு 044-2499-2728. உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே 108 வைணவ திருத்தலங்களையும் தரிசிக்கும் பேறு கிட்டட்டும். உடன் நேரில் சென்று தரிசிக்கும் பாக்கியமும் கிடைக்கட்டும்.